ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருந்து கேஜெட் ரிவ்யூ தமிழ் சேனல். நான் சந்தோஷ். இன்றைக்கி நம்ம கேஜெட் ரிவ்யூ தமிழ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ தான் ஒரு சூப்பரான மைக், அதாவது போயா மைக் தான் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். யூடியூப்பில் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணுறவங்க, சோஷியல் மீடியாஸில் பிரபலம் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டி மைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயா மைக் தான். அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் இருக்க நல்லது கட்டது, அதோடய வாய்ஸ் குவாலிட்டி எவ்வளோ இருக்குது, எப்படி எப்படிலாம் அதை யூஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம கேஜெட் ரிவ்யூ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல் நம்ம சூப்பரான கேஜெட்ஸ்லாம் அன்பாக்சிங் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ வரும். கண்டிப்பாக அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போட்ட வீடியோ உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். கண்டிப்பாக பண்ணிவிடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் போயா மைக், பி போயா M1 மைக். இந்த மாடல் நேம் வந்து M1. நல்லாவே கொடு பாக்ஸ்லேயே போட்டு நல்லாவே காட்டியிருக்காங்க போயா M1 அப்படின்றத. அடுத்து நம்ம இந்த மைக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், என்ன தான் உள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்த உடனே நல்லா கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி, நல்ல குவாலிட்டியில் ஒரு போயா அப்படின்ற சிம்பிள் போட்டு நல்லா கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அந்த பவுச்சை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பவுச்சை உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே மைக் நல்லா கொடுத்துருக்காங்க. நல்ல லென்த்தான ஒயர், 20 அடி நீளமான ஒயர். எவ்வளோ தூரத்தில் இருந்தோம்னா நம்ம வீடியோ ஷூட் பண்ணலாம். ரொம்ப லென்த்தாகவே இருக்கும் ஒயரு. இந்த கிளிப் தனியாக கொடுப்பாங்க, அதில் நம்ம தான் போட்டுக்கணும். அது கூட தனியாக தான் கொடுப்பாங்க, அந்த கிளிப்பை நம்ம தான் அதை கூட போட்டுக்கணும். அடுத்து அந்த ஃபேன்ஸ் எடுத்து மேலே போடணும். இதெல்லாம் தனித்தனியாக வரும், நம்ம தான் ஃபிட் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான், அதை ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இதுதான் இதில் இருக்க சென்டிங்ஸ்னு கூட நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த கண்டென்சனர் மைக்கு இதை கைட்டணும். கைட்டனா இதில் ஒரு செல் போகிற மாதிரி இருக்கும். இதுக்கான செல் அவங்களே கொடுத்துருவாங்க கூடயே, அதை உள்ளே போட்டு வச்சுக்கணும். போட்டுட்டு இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் ஒரு ஹார்ன் ஆஃப் பண்ணுற ஒரு மெத்தடு. அதில் பார்த்தீங்கன்னா மேலே கேமராவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பட்டனை கேமராவுக்கு நோத்தணும். ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்கணும். ஏன்னா கேமராவில் யூஸ் பண்ணும்போது அது உள்ள நம்ம ஒரு செல் போடுறோம்ல, அந்த செல்லுக்கான அந்த செல்லிலிருந்து சார்ஜர் போய் தான் மைக் ஒர்க் ஆகும். ஃபோனில் போடும்போது அது தேவையில்லை, ஃபோன்லேருந்தே போகும். இவ்வளோதான் இந்த அன்பாக்சிங். செம்மையாக இருக்குது, நல்ல மைக் குவாலிட்டி. அடுத்து நம்ம மைக் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்சிங் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை ஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம், கேமராவிலையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஃபோன்லாம் ஷூட் பண்ணுவீங்க, ஆனால் போக போக நீங்கள் கேமரா வாங்கி ஷூட் பண்ணுறது அப்படின்னாலும் இந்த மைக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குவாலிட்டியான மைக். அடுத்து இந்த மைக்கோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் இந்த வீடியோ ஃபுல்லாமே இந்த ஒரு மைக்கில் தான் பண்ணியிருந்தேன். ஓகே, உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிருக்கும் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத. கண்டிப்பாக இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேஜெட்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இதுக்கான பெஸ்ட் பை லிங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வாங்கும்போது இது ஒரு 900 அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்கும்போது எவ்வளோ இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற டைமில் இந்த மைக்கோட ப்ரைஸ் 900. இதுக்கு என்னால் 900 இன்வெஸ்ட் பண்ண முடியாது, எனக்கு இன்னும் கம்மியான ரேஞ்சில் வேணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்டர் ஸ்க்ரீனில் ஷோவாக வைக்கிறேன். இல்லைன்னா நம்ம ஐ கார்டில் கொடுக்குறோம், கண்டிப்பாக பாருங்கள். ஐ கார்டில் இந்த இடத்துல வரும், பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மைக்கோட ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஒரு 100-200 கேட்ஜெட்ஸ்க்கெல்லாம் போட்டிருப்போம். அதுக்கான வீடியோ லிங்க் உங்களுக்கு கார்டில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த கேட்ஜெட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இதுக்கான பெஸ்ட் பை லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும், நல்ல குவாலிட்டியான வாய்ஸில் பேசணும் அப்படின்னா இந்த மைக் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த மைக் நீங்கள் வாங்குங்க. நான் இந்த டைமில் வீடியோ அப்லோட் பண்ணும்பொழுது இந்த மைக்கோட ரேட்
900. நீங்கள் வாங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரேட்டில் இருக்குது அப்படின்றது என்னால் எனக்கு தெரியாது. நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்க அப்படின்றது, அதனால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதே போல் அடுத்தடுத்து நிறைய கேஜெட்ஸ் ரிவ்யூஸ்லாம் போடுவோம், நிறைய போட்டிருக்கோம், கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே போய்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் த செல் பண்ணி வச்சுங்க. அப்படி இது போல் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். ஸோ ஓகே ஃபேன்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.